நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையான பிரசன்னத்தினாலே ஆண்டவரே எங்களை நிறைத்தருளும். உம்முடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாக கர்த்தர் கிருபை தாரும். எந்த நோக்கத்துக்காக ஆண்டவரே இந்த வசனங்கள் வேதத்திலே எங்களுக்காக எழுதப்பட்டதோ அந்த வசனங்கள் ஆண்டவரே எங்களுடைய இதயத்திலே உயிரடைந்து எங்களை ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும்படியாய் தேவரீர் இந்த கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. திருமறையின் திவ்ய காட்சிகளிலே கிதியோனின் வாழ்க்கையை பற்றி நாம் தியானித்து வருகிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் தேவன் அவனை சந்திப்பதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, தேவன் அவனை சந்தித்தவுடன் அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை பற்றி நாம் பார்த்தோம். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் அழைக்கும் போது ரொம்ப, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார், பூமியிலே நான் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி நீங்க நினைக்காதீங்க, அக்னியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ கிதியோனுடைய அழைப்பு வருவதற்கு முன்பாக அடிமைத்தனம், அதாவது யாரோ ஒரு மனிதர்கள் மீதியானார்கள் அந்த தேசத்தை ஆண்டு வந்தார்கள், அடிமை வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த அடிமை வாழ்க்கையிலே அவர்கள் வந்து தேவனை விட்டு மறந்து அந்நிய தேவர்களை தங்களுக்கு கடவுளாக தெரிந்து கொண்டார்கள் என்று நம்ம பார்த்தோம். அந்நிய தேவர்களை கடவுளாய் தெரிந்து கொண்ட அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டு இருக்கு பாருங்க. சுதந்திரம் அவர்களுக்கு பறிபோய் விட்டது. அவர்களுக்கு சுதந்திரமாய் அந்த தேசத்திலே வாழக்கூடிய அந்த தன்மையை இழந்து விட்டார்கள். தேவன் கொடுத்த சுதந்திரத்தை இழந்தார்கள். எகிப்து தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். அடிமையாய் இருந்த அவர்களை தேவன் விடுதலை செய்து ஒரு அற்புதமான சுதந்திரமாய் யாருக்கும் பயப்படாமல் வாழும்படியான ஒரு தேசத்தை அவர் கொடுத்திருந்தார். அந்த சுதந்திரத்தை அவர்கள் காக்க தவறிவிட்டார்கள். காக்க தவறியது மட்டுமல்லாமல் தங்களுடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தையும் இழந்து போனார்கள். தேவனை வழிபடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு கோடானு கோடியான அந்நிய தேவர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனையும் மறந்தார்கள், சுதந்திரத்தையும் இழந்தார்கள். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலே தேவன் ஒரு தனி மனிதனை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவும் இந்த ஜனங்களுக்கு இழந்த சுதந்திரத்தை மீட்டுக் கொடுக்கும்படியாகவும் அந்த ஜனங்களை சந்திக்கும்படியாகவும் ஒரு தனி மனிதனை சந்திக்கிறார், கிதியோனை சந்திக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற இடங்களிலே நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அந்த இடங்களை சுற்றி மனிதர்கள் சுதந்திரத்திற்குள்ளாய் வாழ்கிறார்களா? இல்லை. ஏனென்றால் அவர்கள் விரும்புவதை செய்யாமல்
அவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையிலே நலமானவைகள் அவர்களை தூண்டி விடாமல் அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்கள் அவர்களை தூண்டி, அதாவது ஏதோ ஒரு பயங்கரமான பழக்கங்களுக்கு அடிமையாயிருக்கிறார்கள், பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். அவர்கள் எந்த தேவனை வழிபடுகிறார்கள்? அவர்கள் தேவன் இல்லாத காரியத்தை வழிபடுகிறார்கள். சில பேர் வந்து பணம் தான் அவர்களுக்கு கடவுளை மாதிரி இருக்கு, சில பேருக்கு அதிகாரம் கடவுளை மாதிரி இருக்கு. தேவன் அற்றவர்களை தேவனாய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் கிதியோனை சுற்றி இருந்த இடமும் இருந்தது, இந்த மாதிரி இருந்தது. அப்போ தேவன் சந்திக்கிறார், நம்ம எல்லாரையும் சந்தித்தது மாதிரி அவர் ஒரு பெரிய அற்புதத்தை வைத்து கிதியோனை சந்திக்கிறார். எதற்காக கிதியோனை சந்திக்கிறார்? கிதியோனுக்கு வந்து நிறைய செல்வங்களை கொடுக்க வேண்டும், அவன் சுகமாய் வாழ வேண்டும், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கிதியோனை சந்திப்பதின் நோக்கம் அடிமை தலையில் இருக்கிற மற்ற மனிதர்களை விடுவிக்கும் பொருட்டாய் அவனை சந்திக்கிறார். காலிங், தேவனுடைய ஜனங்கள் அவர்கள் அடிமை தலையில் இருந்தாலும், அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபட்டாலும், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய முக்கியத்துவத்தினாலே கிதியோனுடைய முக்கியத்துவம் அதிகமாகிறது. உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ளும்படியாகவே உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு அற்புதமான வரங்களும் அந்த ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனக்காக இல்லை, என்னை சுற்றி இருக்கிற அறியாமையிலே அமிழ்ந்திருக்கிற ஜனங்கள், சுதந்திரத்தை இழந்திருக்கிற ஜனங்கள், அவர்கள் அவரை அறிந்து கொள்ளும்படியாக எனக்கு இந்த புதிய தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த புதிய வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இந்த புதிய அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அற்புதத்திற்கு நான் தகுதியானவன்தான் என்பதனாலே அல்ல, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தேவ கிருபை வந்ததினாலே தனி மனிதனாகிய என்னை தேவன் தெரிந்தெடுத்தார். மற்றவர்கள் முக்கியமானதினால நான் முக்கியமாய் இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நேஷனல் ஜியோகிராஃபில ஒரு அருமையான புகைப்படம் வெளியானதை எல்லாரும் ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்வீட் எனக்கும் வந்திருந்தது. ஒரு லிபேரியாவில் ஒரு அருமையான ஒரு சின்ன பொண் கையில ஒரு போஸ்டரை வைத்துக் கொண்டு நின்று கொண்டு இருக்கலாம். அவள் என்ன சொல்கிறார்? தேங்க்யூ சயின்ஸ், எபோலா கட்டுப்படுத்தப்பட்டது. அந்த மாதிரியான வாசகங்கள் அதில் இருந்தது. எபோலா வந்து கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. யாரோ ஒரு மனிதனுக்கு தேவன், இல்ல ஒரு குழுவிற்கு தேவன் அந்த தரிசனத்தை கொடுத்தார், அந்த வேக்சினை வந்து தயாரிக்கும்படியாக ஞானத்தை கொடுத்தார். எதற்காக கொடுத்தார்? அந்த தனி குழுவுக்கு பணம் வர வேண்டும், இல்லை அந்த தனி மனிதனுக்கு புகழ் வர வேண்டும் என்பதால் அல்ல. எத்தனையோ ஜனங்கள் இந்த எபோலாவின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு, ஒரு கூட்ட மக்களுக்கோ இல்ல ஒரு சில மனிதர்களுக்கோ அந்த ஞானத்தை தரிசனத்தை தேவன் கொடுக்கிறார். இதே மாதிரிதான் கிதியோனுக்கு கொடுக்கப்பட்டது, பெற்றுக்கொண்டான், அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். எல்லா ரிசோர்ஸையும் அவர் அவனுக்கு கொடுக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற முக்கியமான ரிசோர்ஸ் என்னன்னா தைரியம், வேற எதுவுமே கிடையாது. விசுவாசம், தைரியம், இதை எல்லாவற்றையும் கிதியோனுக்கு பயந்தாங்கொல்லியா இருக்கிறான் அவன். அந்த மாதிரி ஒரு மனிதனை எடுத்து அவனுக்கு தேவையான தைரியத்தையும் தெளிவையும் வார்த்தைகளையும் அவன் அவர் கொடுத்து அவனை வந்து அவன் மூலமாக
அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் அவர் திருவுளம் பற்றினார். அவருடைய எண்ணத்துல அந்த மாதிரி வந்தது. கிடியோனுக்கு அந்த கிருபை கிடைத்தது. இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கிதியோனுக்கு கொடுத்த கிருபை அவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். அவருடைய கண்களிலே கிருபை பெற்றதினாலே நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் திருவுளம் பற்றினதினாலே என்னை உங்களை கிதியோன்களாக அவர் தெரிந்து கொண்டார். இந்த மாதிரி ஒரு தெளிவு நம்ம ஒவ்வொருவருக்கும் எடுக்க வேண்டும். எனக்கு இருக்க வேண்டும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அப்போ கிதியோனுக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி லைஃப் நமக்கு இருக்குமா? இருக்கும். கிதியோனுக்கு இருக்கிற ரிஸ்க் நமக்கு இருக்குமா? இருக்கும். அவன் வாழ்க்கையில பாருங்க, அவன் வந்து தன்னுடைய தந்தைக்கு சந்தோஷமாய் அவன் இருக்க முடியவில்லை. தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களுக்கு சந்தோஷமாக அவன் பிரியமானவனாக அவன் இருக்க முடியவில்லை. தேவனுக்கு மாத்திரம் பிரியமாய் இருக்கும்படியாய் தன்னை எல்லாரிடத்திலும் இருந்து தனிமைப்படுத்தி கொண்டான். ஒரு பெரிய மிஷனரி இங்கிலாந்து தேசத்திலே வாழ்ந்து வந்தார். அப்போ அவர் வந்து மிஷனரி ஆவதற்கு முன்பாக ஒரு செருப்பு கடை வைத்திருந்தாராம். செருப்பு கடையில் அந்த செருப்பு தைக்க வருபவர்களுக்கும் அதை பாலிஷ் பண்ண வருபவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்லிக் கொண்டிருப்பாராம். இவர் இப்படி சொல்ல சொல்ல செருப்பு கடைக்கு வருகிறவர்கள் தாங்கள் வருவதை குறைத்து விட்டார்கள், இல்லை வேற கடைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ அவருடைய சித்தப்பா அந்த மிஷனரியாய் பின் வாழ்க்கையில அவர் மிஷனரியாய் மாறிவிட்டார். அவருடைய சித்தப்பா அந்த அருமையான சகோதரனை பார்த்து கேட்டாராம், ஏன் இந்த மாதிரி பேசி பேசி உன்னுடைய பிசினஸ் நீ குறைச்சிக்கிற? நீ இந்த மாதிரி பேசுறதுனால உன்னிடத்துல பிசினஸ் பண்றதுக்கு யாரும் வந்து துணிந்து வரமாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்னாராம். உன்னுடைய பிசினஸுக்கு சுவிசேஷம் நல்லதல்ல என்று சொன்னாராம். அப்போ அந்த சகோதரன் சொன்னாராம், என்னுடைய பிசினஸே சுவிசேஷன் தான், செருப்பு கடை வந்து சைட் பிசினஸ் என்றாராம். உண்மைதானது. நம்ம எல்லாருடைய பிசினஸ் என்னங்க? நம்ம அப்பாவுடைய பிசினஸ். நம்முடைய அப்பாவுடைய பிசினஸ் என்னங்க? சுவிசேஷம். இருளில் இருக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்திற்குள் வர வேண்டும். அடிமை தலையில் இருப்பவர்கள் விடுதலை பெற வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவரை தெரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான தெய்வத்தை அவர்கள் வழிபட வேண்டும். இப்படியெல்லாம் நமக்கு ஒரு காரியம் இருக்கும் போது, ஒரு தரிசனம் இருக்கும் போது, ஒரு அழைப்பு இருக்கும் போது, நாம் எல்லோருக்கும் பிரியமானவர்களா இருப்போமா? இல்லவே இல்லை. அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லோருக்கும் பிரியமாய் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்ம சுவிசேஷன் சொல்லலன்னு அர்த்தம். மனிதர் தயவிலும் தெய்வ கிருபையிலும் நாம பெருகணும், உண்மைதான். ஆனால் அதற்காக நம்ம சுவிசேஷத்தை அடக்கி வைத்தால் மனிதர்கள் நம்மிடத்தில் ஒருவேளை பிரியமாய் இருக்கலாம், ஆனால் அந்த பிரியத்தினாலே பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு வந்து வேத வசனத்தின் ஆதாரமாக நியாயாதிபதிகள் 6:33-39 ஒருவர் வாசியுங்கள், இன்னொருவர் 7:1-14 வாசிங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் மோதி அபியேஸ் பேரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து ஆசேர், செபுலோன், நப்தலி நாடுகளிலும் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன், பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து
பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றான். அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தான். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், மது கோபம் என்மேல் மூடாதிருப்பதாக. தோலினாலே நான் இன்னும் ஒரே விசை சோதனை பண்ணட்டும், தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமியெங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றான் என்பதை. அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீழையாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தி பிடித்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாக இருந்தார்கள். கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்கள் தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோட கூட வர கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறோனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குளிகிறவன் எவனோ அவனை தனியேயும் நிறுத்து என்றார். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய் கெடுத்து நக்கிக் கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால்களை ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், மற்ற ஜனங்கள் எல்லாரும் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காரங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இசவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையிடத்திற்கு போய் அங்கு என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாவும் காக்கிறவர்கள் இடமட்டும் போனார்கள். மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள். அவருடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலை போல திரளாக இருந்தது. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலினுடைய பட்டயமே அல்லாமல் வேறே அல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான்.
இந்த யுத்தம் முழுவதையும் தேவனே நடத்துகிறார் என்பதை தெளிவாக காண்கிறோம். அப்போ கிதியோன் யாரு? கிதியோன் வந்து ஒரு சர்வன்ட், அவ்வளவுதான். அவன் மூலமாக எல்லாவற்றையும் செய்கிறான். முதலாவது அவனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது அவர் செய்யும் காரியம், அவனுடைய இதயத்தில் இருக்கிற எல்லா சந்தேகமும் போகணும். அவனுடைய தெரிந்தெடுத்துதலை அவன் நிச்சயமாய் உணர வேண்டும். அதனால எவ்வளவோ பரீட்சை அவன் செய்கிறான், அந்த பரீட்சை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுமையாய் அவனுக்கு பதிலளிக்கிறார். நம்ம வந்து சாதாரண நம்முடைய அதிகாரிகளிடத்துல நம்ம அவங்கள நம்பாம ஏதாவது கேள்வி கேட்டால் அவர்களுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். நான் சொல்ற என்ன நீ நம்பலையா அப்படின்னு. ஆனால் தேவன் அவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் என்றால் கிதியோன் சொன்ன சொல்லுக்கெல்லாம் அவர் செய்து காட்டுகிறார். அவரு அவன் வந்து அந்த ஆட்டு தோலை மட்டும் பணி பெய்ய வேணும்னு அதே மாதிரி செய்கிறார். ஆட்டு தோலை சுற்றி பணி பெய்யணும்னு அதே மாதிரி செய்கிறார். அவர் ரொம்ப தெளிவாய் தேவன் தன்னோடு இருக்கிறார், தான் பேசுகிற காரியங்களை அவர் செவி கொடுக்கிறார், தன்னுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிறார் என்பதை முற்றிலுமாய் நிதானித்திருந்தான். முற்றிலுமாய் அவனுக்கு வந்து அந்த ஷூரிட்டி இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியத்திலே நடந்து கொண்டிருக்கிற நாம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷூர், ஒரு தெளிவு இருக்க வேண்டும், ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அதை வந்து நம்ம ஆண்டவர் இடத்துலதான் கேட்டு பெற்றுக்கொள்ளும். கிதியோன் கேட்டு பெற்றுக்கொண்டான், இந்த மாதிரி காரியங்கள் எனக்கு நடக்கட்டும், இது நடந்தால் என்னுடைய இதயம் வந்து உம்மிலே பலப்படும். அதே மாதிரி நாமளும் கேட்போம், ஆண்டவரே உம்மை நம்பும்படியாய், உம்மை பற்றி கொள்ளும்படியாய், உம்மையே நோக்கி இருக்கும்படியாய், என்னுடைய உள்ளத்திலே தெளிவு உண்டாகும்படியாய், என்னை சுற்றி இருக்கும் காரியங்கள் நிகழ வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்பதிலே தவறில்லை. கிதியோன் கேட்டு பெற்றுக்கொண்டான், பலனடைந்தான், திடனடைந்தான். இது வந்து முதற் பகுதி. இரண்டாவது பகுதியிலே தேவன் கிதியோனை பலப்படுத்திவிட்டு அவனை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை களையெடுக்கிறார். என்ன களை? தேவன் ஒரு பெரிய சேனையை கொடுத்து கிதியோனுக்கு கொடுத்து அவர் அந்த சேனை மூலமாக கிதியோனை ரட்சிக்க முடியும், இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க முடியும். ஆனால் அது அவருடைய சித்தமா இல்லாமல் இஸ்ரவேலின் தேவன் மனுஷர்களுக்காக யுத்தம் செய்கிறார். சொற்பமான 300 பேரை கொண்டு இந்த பெரிய திரளான ஜனங்களை அவர் முறியடித்து இவர்களுடைய சுதந்திரத்தை மறுபடியுமாய் மீட்டுக் கொள்ள முடியும் என்று அவர் காண்பிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்ததினாலே வெறும் 300 பேரை மட்டும் படிப்படியாய் படிப்படியாய் அவர்களுக்கு குறைத்து கொடுத்தார். நிறைய பேர் பசியாயிருந்தார்கள். பசியாயிருக்கிறவர்கள் வந்து ஆண்டவருடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பிரசங்கத்தை கேட்க வரப்போகிறார்கள் என்பது தேவனுக்கு தெரியும். அப்போ நிறைய பேரை முன்னேற்பாடாகவே நிறைய உணவு பண்டங்களை எடுத்துட்டு வர வச்சிருக்கலாமே. வேதத்துல அப்படி இல்லை, அவர்கள் வந்து எடுத்துட்டு வரல. ஒரே ஒரு பையன் சொற்பமாய் வந்து சில அப்பங்களையும் மீன்களையும் அவன் வைத்திருந்தான். அதை வைத்து அத்தனை பேர்களையும் போஷிப்பது அவருடைய சித்தமாயிருந்தது. அதே மாதிரி ஏனென்றால் அவருடைய நாமமை அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு மனுஷர்கள், அவனை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய நியூஸ் ஆகணும். இது ஒரு ஒரு இது வந்து ஒரு கற்றுக் கொடுக்கும் ஒரு சம்பவமாய் அற்புதமாய் நிகழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா காரியமும் அப்படிதான் இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அதை பார்க்கும் போது தேவன் இவர்களோடு இருந்து எல்லா காரியத்தையும் அற்புதமாய் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் உணரும்படியாய் கர்த்தர் ஆதாரமான காரியங்கள்,
இந்த உலகத்தின் மக்கள் அதை பார்த்து இப்படி இருந்ததினால இந்த அற்புதம் நடந்தது, அற்புதமாய் காணப்படுகிற ஒரு காரியம் நடந்தது என்று வீம்பு பேசாமல், தேவன் ஒருவர்தான் இவர்களுக்கு இப்படியெல்லாம் நிகழும்படியாய் நடப்பதற்கு காரணம் என்று அவர்கள் சொல்லும்படியாய் தேவன் நமக்கு எல்லா காரியங்களையும் அனுமதிக்கிறார். முதலாவது கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவனை பலப்படுத்தும்படியாய், அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாய் நிகழ்ச்சிகளை காரியங்களை நடக்கும்படியாய் பண்ணினார் என்று பார்த்தோம். இரண்டாவது அவனை சுற்றி இருக்கும் காரியங்கள் அவன் அதன் மேல நம்பிக்கை கொள்ளாமல் தேவனையே மனிதர்களும் அவனும் நம்ப வேண்டும் என்பதற்காக அந்த பலத்தை சொற்பமாய் அவர் என்ன செய்தார், கத்தரித்து போட்டார், ட்ரிம் பண்ணி விட்டார். இது போதும்னு சொன்னார். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணப்படும். நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது தேவையோ அதை விட ரொம்ப கம்மியா தான் நம்ம இடத்தில் இருக்கும். ஆனால் அந்த ரொம்ப சொற்பமாய் இருக்கிற காரியங்களை வைத்து தேவன் அநேகமாய் இருக்கும் காரியத்தின் வெற்றியை விட அதிகமான வெற்றியை நமக்கு தர வல்லவராய் இருப்பதை இந்த உலகத்திற்கு காண்பித்து தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தம் கொண்டிருக்கிறதுனால இந்த மாதிரி நமக்கும் நடக்கிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் நம்மோடு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன அவர் அறிவிக்கிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்முடைய இதயம் சந்தோஷமா இருக்கும். நம்முடைய இதயம் வருத்தம் எப்பப்படும்னா கடவுள் வந்து ஏன் குறைக்கிறாரு என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்குமானால் நாம் வருத்தப்படும். வேண்டுமென்றே தேவன் அற்புதங்களை நடத்தக்கூடிய தேவன் குறைத்து கொடுக்கிறார், சொற்பமான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார், ரிசோர்சஸ் எல்லாம் கம்மியா கொடுக்கிறார்னா அவர் மகிமைப்பட போகிறார் என்ற அர்த்தம். ஆண்டவரே நம்ம மகிமைப்படுத்த கற்றுக்கொள்வோம், அவருடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே இந்த நாளுக்காய்மை துதிக்கிறோம். கிதியோனுடைய வாழ்க்கையின் மூலமாக அந்த மீதியானவர்களுடைய போர் மூலமாக எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீர் ஆண்டவரே உண்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளும்படியா எங்களுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை நீர் ஆண்டவரே மாற்றி போடும் அநேக அனுபவங்களை தாரும். அதே மாதிரி ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற காரியங்களை ட்ரிம் பண்ணி போடும். இதன் மூலமா நாங்க அதிகமாய் நம்பிக்கை வைத்தால் அதை எடுத்து போட்டு சொற்பமான காரியங்களிலே உடைய ரட்சிப்பு பூரணப்படட்டும் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் குறையவும் நீர் பெருகவும் உம்முடைய அற்புதங்கள் பெருகவும் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தேவராளே விழித்து நீ எழும்பு, தாயாகிடும் வேளையும் வந்ததே, நாமங்கள் எல்லாம் பாழை போயிற்றே, கொடுப்பாய் உன்னை கர்த்தாவே உம்மை உயர்த்தி கூறிடவே, உம்மில் தளி கொண்டு மகிழ்ந்திடவே, எம்மை உயிர்த்தியும் திரும்பவுமே உயிர்த்தியும் ஓ கர்த்தாவே.
கர்த்தாவே.